ஹலோ கேஸ் வெல்கம் டு தமிழ்மணி ஐடி நாலேஜ். இந்த வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் மோனோ ஸ்பீக்கர் விஎஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், இதில் எந்த ஸ்பீக்கர் பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராசஸரில் எந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்கும், அதே மாதிரி மோனோ ஸ்பீக்கரில் எந்த ப்ராசஸர் நல்லா கேட்கும், அதே மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் எந்த ப்ராசஸர் நல்லா கேட்குதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு புரியலனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கைஸ். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட்டாக வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் விஎஸ் மோனோ ஸ்பீக்கர் பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுயல் ஸ்பீக்கர் இருக்கும், அதாவது ரெண்டு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர், மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் டிப்ஸில் கொடுத்துருப்பாங்க, சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் கொடுத்துருப்பாங்க கைஸ் இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர். இந்த மோனோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் தான் இப்போ வர மொபைலில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வரும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கருக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். மோனோ ஸ்பீக்கர்னால் எப்படி, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோனோ ஸ்பீக்கரும் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் யாராருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர். இந்த மோனோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக உங்களுக்கு வால்யூமெல்லாம் ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மோனோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர். இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் மியூசிக் கேட்பேன், மூவிஸ் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா மல்டி கண்டென்ட் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி பட்சத்துலலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ கொஞ்சம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும் கைஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கரில். பட் மோனோ ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும், அது பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மியூசிக் கேம்ஸ் வீடியோ மூவிஸ் இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராசஸர் நல்ல ஸ்பீக்கர் ஸ்டீரியோ அண்டு மோனோவில் பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் பற்றி பார்ப்போம். இந்த ஸ்னாப் ட்ராகன் பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி ஸ்டீரியோ ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கொஞ்சம் என்கன்ஸ் பண்ணி சூப்பராக தரும். அதே மாதிரி மோனோ ஸ்பீக்கர்லேயும் அதே மாதிரி தான் கைஸ், உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரியே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கர்லேயும் இந்த ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சாக இருந்தாலும் சரி லோ ரேஞ்சாக இருந்தாலும் சரி இந்த ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா என்கன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆடியோ லெவல் உங்களுக்கு இருக்கும் இந்த ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியடெக். இந்த மீடியடெக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோனோ ஸ்பீக்கர் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் ஸ்னாப் ட்ராகன் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சவுண்டு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். ஸ்னாப் ட்ராகன் லெவலுக்கு உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி வராது, சில ஃபோனில் மட்டும்தான் உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி இருக்கும். பட் அந்த ஸ்னாப் ட்ராகன் எடுத்துகிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது எல்லா ஃபோன்லேயுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மோனோ ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த மீடியடெக் பற்றி பார்த்துருப்போம். இந்த மீடியடெக்கில் பார்த்தீங்கன்னா ஹை வேரியண்ட்டில் உங்களுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மோனோ ஸ்பீக்கரில் நல்லாயிருக்கும். சில ஃபோனில் மட்டும்தான் ஹை வேரியண்ட்டில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த மீடியடெக் தருவாங்க கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரியோலேயே பார்த்தீங்கன்னா மீடியடெக் உங்களுக்கு கொஞ்சம் எடுக்கும்போது அதில் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கைஸ். இந்த ஸ்னாப் ட்ராகன் கம்பேர் பண்ணால் இது ஓரளவுக்கு ஆடியோ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஸ்னாப் ட்ராகன் லெவலுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா வராது. ஸோ இப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை வேரியண்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஹை வேரியண்ட்டு இந்த மீடியடெக்கில் பார்த்திங்கன்னா ஹை வேரியண்ட்டு நிறையா விட்டாங்க. அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ லெவல் பார்த்திங்கன்னா மீடியடெக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கீழே வந்த மாடலெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோருக்கு இந்த மிட்ரேஞ்ச் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கர் தான் மேக்ஸிமம் இந்த மீடியடெக்கில் தருவாங்க. ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மீடியடெக் ப்ராசஸரோடு வர மொபைல் பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னா தரமாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில பிராண்ட்ஸை பார்த்தீங்கன்னா மீடியடெக்னு எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அவங்களே அதிகமாக தரமாட்டாங்க. அதே மாதிரி ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் எடுத்துகிட்டிங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தருவாங்க கைஸ். கைஸ் இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக் வீடியோ. இந்த சவுண்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோக்கும் மோனோக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி எந்த ப்ராசஸர் மொபைல் எடுத்தால் உங்களுக்கு வால்யூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெக் வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து டிஃப்ரெண்ட்டான டெக் வீடியோஸ் வேறு இருக்குது, அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பை பை, சீ யூ டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.